मेरे साथ मंच पर उपस्थित तमिलनाडु के मुख्यमंत्री पलानी स्वामी जी, उप मुख्यमंत्री पन्नीर सेल्वम जी, विधानसभा के अध्यक्ष महोदय, इंडस्ट्री मिनिस्टर संपत जी, चीफ सेक्रेटरी, मंच पर बैठे हुए डिपार्टमेंट के सेक्रेटरीज और आज इस कार्यक्रम में आए हुए भारतीय जनता पार्टी के प्रदेश अध्यक्ष महोदय, हमारे तमिलनाडु के प्रभारी सीटी रवि रेड्डी जी, सारे मंत्रीगण, विधायकगण, सांसदगण, भाइयों और बहनों, आप सभी को मेरा नमस्कार वणक्कम। मेडिले என்னோடு வீற்றிருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, துணை முதலமைச்சர் மாண்புமிகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களே, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத் அவர்களே, மித்ரோ மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் முருகன் அவர்களே, தமிழ்நாடு பொறுப்பாளர் ரவி அவர்களே மற்றும் பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். மித்ரோ, सबसे पहले तो मैं दुनिया की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में आपसे बातचीत नहीं कर सकता, इसलिए आप सबसे मन से क्षमा प्रार्थी हूं कि मैं तमिल बोल नहीं सकता, इसलिए मैं आपसे तमिल में बात नहीं करता। உலகத்திலேயே மிக தொன்மையான மொழியாம் தமிழ் மொழியில் என்னால் உரையாற்ற முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு தெரியாது, உரையாற்ற முடியாமை எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. ஆகையால் முதற்கண் உங்கள் முன்பாக அதற்காக நான் மன்னிப்பு கோருகிறேன். பாரத் கே இத்தியாஸ் மே தமிழ்நாடு ஒரு தமிழ் சன்ஸ்கிருதி சப்சே புரானே சன்ஸ்கிருதியோ மே சே ஏக் ஹே, जिसने हमेशा विश्व भर में भारत को यश दिलाया और भारत के नाम को उजागर किया है। चाहे सांस्कृतिक क्षेत्र हो, चाहे तत्वज्ञान हो, चाहे विज्ञान हो, चाहे कला हो, चाहे शिल्प शास्त्र हो, चाहे स्वतंत्रता का आंदोलन हो, में योगदान को कभी कोई भुला नहीं सकता। ये महान तमिल जनता को मैं बार बार प्रणाम कर मेरी बात की शुरुआत करना चाहता हूं। தமிழ்நாட்டின் பாரம்பரியம், கலாச்சாரம் அனைத்துமே மிகவும் தொன்மையானவை. உலக கலாச்சாரத்திற்கும் உலக விழுமியங்களுக்கும் தமிழ்நாட்டின் கலாச்சாரம், தத்துவங்கள், அறிவியல், கலை, சுதந்திர போராட்டத்திற்கும் தமிழர்களின் பங்களிப்பு மிக மகத்தானது. இதை யாராலும் மறக்க முடியாது. அதற்கு நான் தலை வணங்குகிறேன். मित्रों, आज यहाँ आकर तमिलनाडु के अनेक विध डेवलपमेंटल प्रोजेक्ट का भूमि पूजन और लोकार्पण का कार्यक्रम मुख्यमंत्री और उप मुख्यमंत्री के साथ में हुआ है। महान एमजीआर और लोकनेत्री जयललिता जी के नेतृत्व में तमिलनाडु ने जिस तरह से विकास किया था, मुझे भरोसा है कि पलानी स्वामी जी के नेतृत्व में तमिलनाडु इसी रास्ते पर आगे बढ़कर देश का सबसे अच्छा राज्य बन सकता है। தமிழ்நாடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தலைமையில் மிகுந்த முன்னேற்றம் கண்டு வருகிறது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி தற்போதைய முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த ஆட்சி தொடரும், அதே போல சிறப்பாகவே இருக்கும் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. லக்பக் 70,000 கரோட் ரூபாய் கா 70,000 கரோட் ரூபீஸ் கே அலக் அலக் ப்ரொஜெக்ட்ஸ் கா ஆஜ் யா தோ லோகார்பண் ஹுவா ஹே, யா தோ பூமி பூஜன் ஹுவா ஹே,
और तमिलनाडु के चहुमुखी विकास के अंदर एक गति देने का काम इस छोटे से हॉल के कार्यक्रम के माध्यम से हुआ है। ஆயிரம் கோடி ரூபாய்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா அல்லது திட்டங்கள் நிறைவு விழா இன்று நடைபெற்றிருக்கிறது. மித்ரோ, அபி அபி பூரா தேஸ் ஓர் துனியா கோவிட் 19 கே பிரகோப் சே லடாய் கர் ரஹா ஹை. பூரே தேஸ் நே नरेंद्र मोदी जी के नेतृत्व में सफलतापूर्वक ये महामारी का सामना किया है और आंकड़ों को देखें तो पूरी दुनिया में भारत विकसित देशों से भी बहुत अच्छे तरीके से कोविड 19 का सामना कर पाया है। इसका मुख्य कारण है दुनिया भर के अंदर कोविड 19 के खिलाफ सरकारें लड़ती थीं, सरकारी मशीनरी लड़ती थी, यहां पर केंद्र सरकार लड़ती थी, राज्य सरकार लड़ती थी और सबसे बड़ी बात 130 करोड़ की जनता मोदी जी के नेतृत्व में कोविड 19 के साथ सामने एकजुट होकर लड़ती थी। मोदी जी के करिश्माई नेतृत्व ने कोविड 19 के खिलाफ लड़ाई को एक नया आयाम दिए और परिणाम लक्षी लड़ाई लड़कर ஆஜ் ஹம் பஹத் அச்சி ஸ்திதி மே ஹை. இன்று உலகம் முழுவதும் கோவிட் 19 என்ற பெருந்தொற்றோடு பெரும் போரை நிகழ்த்தி கொண்டு வருகின்றது. இந்திய நாடானது பிரதம மந்திரி மோடி அவர்களின் தலைமையின் கீழ் மிகுந்த வெற்றிகரமாக, அதுவும் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக அவர்களை விடவும் சிறப்பாக மோடி அவர்களின் தலைமையின் கீழ் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உலக அரசுகள் போராடி கொண்டிருக்கின்றன. இந்தியாவில் இந்திய அரசு, மாநில அரசுகள் மட்டும் போராடவில்லை, 130 கோடி நாட்டு மக்களும் அரசுகளோடு இணைந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் மோடி அவர்களின் பிரகாசமான அற்புதமான தலைமையின் கீழ். ஆஜ் தமிழ்நாடு சர்க்கார் ஓர் உஸ்கே முக்கியமந்திரி பழனிசாமி ஓர் ஓ பன்னீர்செல்வம் உபமுக்கியமந்திரி கோ हृदय से बधाई देना चाहता हूं कि तमिलनाडु उन स्टेटों में से है जहां सबसे अच्छी कोविड के खिलाफ लड़ाई सरकारों ने लड़ी है। தமிழ்நாட்டின் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் இருவருக்கும் என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் இந்த கோவிட் 19 பெருந்தொற்றுக்கு எதிராக மிகுந்த வெற்றிகரமான ஒரு போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். पूरे देश भर में सबसे ज्यादा रिकवरी रेशियो 97% कोई एक राज्य में है तो अपने तमिलनाडु राज्य के अंदर उसकी प्राप्ति हुई है। நாடு முழுவதிலும் இருக்கும் மீட்சி வீதம் ரெக்கவரி ரேட்டை விட தமிழ்நாட்டின் மீட்சி வீதமான ரெக்கவரி ரேட் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. இது பாராட்டுக்குரியது. மேபி ஜப் சபி முக்கியமந்திரியோ சே பாத்சீத் ஹோதி தி மோடி ஜி கே சாத் உபஸ்தித் ஹோதா தா, मेरे डिपार्टमेंट का ही नोडल एजेंसी का काम था, जितने जितने दिशा निर्देश भारत सरकार ने दिए सभी का अक्षरशः साइंटिफिक पालन तमिलनाडु सरकार ने फुल स्टॉप कॉमा के साथ किया है। என்னுடைய துறையானது அனைத்துக்கும் ஒருங்கிணைக்கக்கூடிய நோடல் ஏஜென்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, குறிப்பாக இந்த கோவிட் 19 பெருந்தொற்று விஷயத்திலே. பல மாநில முதல்வர்கள் அவர்களுடைய அதிகாரிகள் இவர்களோடு பேசும் பொழுது தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரதிநிதிகள் அறிவியல் பூர்வமாக மிகச் சிறப்பாக தரவுகளை அளிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அதை கையாண்டும் வருகிறார்கள். பாராட்டுக்குரியது. ஓர் தேஸ் பர்மே கோவிட் மகாமாரி கே சமயமே சகர்பா மாதாவோ பிரெக்னென்ட் வுமென் கா கியால் ஓர் நவஜாத் சிசு நயே ஜன்மே ஹுயே பச்சோ கா கியால் ஜித்னா तमिलनाडु सरकार ने बारीकी से रखा है, कोई और सरकार इतना नहीं कर पाई। நாடு முழுவதிலும் குறிப்பாக இந்த காலகட்டத்திலே கர்ப்பிணி பெண்கள் மற்றும் புதிதாக பிறந்த சிசுக்களின் பராமரிப்பு தமிழ்நாட்டைப் போல எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட பராமரிப்பு அளிக்கப்படவில்லை.
मित्रों सिर्फ कोविड की बात नहीं है, मोदी जी के आने के बाद विगत 6 साल से अंदर देश के अंदर एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है। सुशासन के लिए, गुड गवर्नेंस के लिए हमारे सभी राज्यों के अंदर एक स्पर्धा होती है और हर साल भारत सरकार एक टेबल डिक्लेयर करती है कि सुशासन के अंदर तालिका में सबसे ऊपर राज्य कौन सा है। मुझे कहते हुए आनंद है कि इस साल जारी की गई तालिका के अंदर सुशासन में, गुड गवर्नेंस में तमिलनाडु का पहला नंबर दिया गया है। இது கோவிட் 19 பெருந்தொற்று காலத்தில் மட்டுமல்ல, இந்த நிலை அனைத்து நேரங்களிலும் இதே ஒரு பிரகாசமான, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நிலைதான் நிலவுகிறது. குறிப்பாக கடந்த 7 ஆண்டுகளிலே நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே இதற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. மாநிலங்களுக்கிடையே நல்லாட்சி என்ற ஒரு தகுதி அடிப்படையிலான போட்டிகளில் அதில் தமிழ்நாடு இந்த ஆண்டு முதல் நிலை வகிக்கிறது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜல் சன்ரக்ஷன் ஒரு ஜல் வித்ரன் இஸ்கே க்ஷேத்ரமே ராஷ்ட்ரீய ஜல் புரஸ்காரோக்கே தஹத் சர்வஸ்ரேஷ்ட ராஜ்ய இசால் இஸ்மே பி தமிழ்நாடு கோ ஹி ஸ்தான் மிலா ஹை. நீர் பாதுகாப்பு, நீர் விநியோகம் ஆகிய 2 துறைகளிலும் தமிழ்நாட்டுக்குத்தான் இந்த ஆண்டு முதல் இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மித்ரோ ஜிஸ் தரஹ சே சபி ராஜ்யோ கே பீச் மே ஏக் ஸ்வஸ்த ஸ்பர்தா தேஷ் கோ ஆகே படாதி ஹை, இஸ் பிரகார் சே தேஷ் கே சபி ஜிலோ கே பீச் மே பி ஏக் ஸ்பர்தா ஔர் உஸ்கா தாலிகா உஸ்கா டேபல் டிக்ளேர் கர்னே கி பரம்பரா நரேந்திர மோடி ஜி நே கி ஹை. தக்ஷிண மே சர்வஸ்ரேஷ்ட ஜிலே கி ஜே சயன் ஹுவா உஸ்மே नदियों का पुनरुद्धार के बारे में तमिलनाडु को पहला और द्वितीय दोनों स्थान वेल्लोर और करूर जिलों को मिला है, यह भी तमिलनाडु के लिए बहुत बड़ी उपलब्धि है। எப்படி உடல் நல குறியீடுகளுக்கு குறியீடுகளிலும் மாநிலங்களுக்கிடையான போட்டியிலும் எப்படி போட்டிகள் நடக்கின்றனவோ அதே போல மாவட்டங்களுக்கு இடையேயான போட்டிகள் என்று வரும்பொழுது தமிழ்நாட்டின் 2 மாவட்டங்கள் முன்னணி இடங்கள் வகிக்கின்றன. ஒன்று வெல்லூர், மற்றது கரூர். மித்ரோ அபி அபி மோடிஜி நே தேஷ் பர் கே கிசானோ கோ ஏக் பிரகார் சே உன்கி உபஜ் கோ உன்கி ப்ராடக்ட்ஸ் கோ பேச்சனே கே லியே பாண்ட் லியா கயா தா உஸ்மே சே முக்தி தேனே கே லியே டேர் சாரே அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் லேகர் ஆயி. मैं तमिलनाडु सरकार को अभिनंदन देना चाहता हूं कि तमिलनाडु सरकार ने डटकर एग्रीकल्चर रिफॉर्म्स का समर्थन किया है और तमिलनाडु के किसानों के लिए ये बहुत बड़ी उपलब्धि है और आने वाले दिनों में देश के साथ तमिलनाडु का किसान भी ये सारे रिफॉर्म्स का फायदा प्राप्त करेगा, इसका मुझे विश्वास है। நாடு முழுவதிலும் இருக்கும் விவசாயிகள் அவர்களை பல தளைகள் கட்டுப்படுத்தி வருகின்றன. அந்த தளைகளிலிருந்து விடுதலை அளிக்கும் முகத்தான் மோடி அரசானது இப்பொழுது 3 வகையான சீர்திருத்தங்களை மேற்கொண்டிருக்கிறது. அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளை, விவசாயிகளுக்கு விடுதலை அளிக்கக்கூடிய அந்த சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு அரசு பலத்த ஆதரவு கொடுத்து இனி தமிழ்நாட்டில் இருக்கும் விவசாயிகளும் அவர்களும் சிறப்பான, மேலும் சிறப்பான நிலையை எய்துவார்கள். மித்ரோ நரேந்திர மோடிஜினே 60 வருஷம் சே வஞ்சித் கரீப் பரிவார் 60 கரோட் கரீப் லோகோ கே லி டேர் சாரி யோஜனாய் லாயே ஹே. சப்சே பேலே ஹர் கரீப் கே கன் மே ஜன் தன் அக்கவுண்ட் பஹுன்சானே கா காம் கியா ஜிஸ்ஸே டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் கே தஹத் பிச்சோலியோ கா ஸ்தான் நஹீ ரஹா. உஸ்கே பாத் மே ஹர் கரீப் மாதா கே கர் மே கேஸ் கா சிலிண்டர் பஹுன்சானே கா காம் கியா ஔர் தேஷ் பர் மே லக்பக் 13 கரோட் கரீப் மாதாவோ கோ கேஸ் கா சிலிண்டர் பஹுன்சானே கா காம் கியா. உஸ்கே பாத் மே ஹர் கரீப் கே கர் மே சௌச்சாலய் டாய்லெட் பஹுன்சானே கா காம் கியா ஔர் லக்பக் லக்பக் ஹர் கரீப் கே கர் மே டாய்லெட் கோ பஹுன்சாயா. ஹர் கரீப் கோ அப்னா கர் தேனே கா பி வாதா கியா ஹை ஔர் வோ பி யோஜனா முஜே விஸ்வாஸ் ஹை 2022 தக் ஜப் தேஷ் கி ஆஜாதி கே 75 சால் சமாப்த ஹோங்கே யே சமாப்த ஹோ ஜாயேகி. ஹர் கரீப் கே கர் மே
स्वच्छ पीने का पानी पहुंचे इसके लिए भी शुरुआत नरेंद्र मोदी सरकार ने की है और इसमें भी तमिलनाडु ने बहुत अच्छा इंप्लीमेंटेशन हर घर में पानी जल जीवन मिशन के तहत किया है। ये सारी योजनाओं को अच्छे से इंप्लीमेंट करने में राज्यों को अगर नंबर दिए जाए तो मुझे विश्वास है तमिलनाडु देश के सर्वप्रथम राज्यों में से एक आएगा। इतने अच्छे से केंद्र की योजनाओं को तमिलनाडु के अंदर तमिलनाडु सरकार ने इंप्लीमेंट किया है। ஏழைகளுக்கான பல நலத்திட்டங்களை மத்திய அரசு அமல் செய்து வருகிறது. ஒரு திட்டமான ஜன்தன் திட்டப்படி இதில் ஏழைகளுக்கு கடன் வழங்கப்படுகிறது. அதிலே இடைத்தரகர்கள் யாரும் இல்லாமல் பார்த்து கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக ஏழைகளுக்கு இலவச எரிவாயு திட்டம். இதன்படி ஏழை தாய்மார்கள் அவர்கள் வீடுகளுக்கு சுமார் 13 கோடி குடும்பங்களுக்கு அந்த வீடுகளுக்கு இல்லங்களுக்கு எரிவாயு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே போல கழிப்பறை வசதிகளும் அவற்றிலும் கிட்டத்தட்ட அனைத்து ஏழை குடும்பங்களும் இல்லங்களும் இதில் உள்ளடக்கம் ஆகியிருக்கின்றன. அனைவருக்கும் வீடு வசதி என்ற திட்டம் கிட்டத்தட்ட 2000 என்ற வாக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2022 ஆண்டுக்குள்ளாக இதுவும் நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல அனைத்து திட்டங்களிலும் ஒரு அளவீடு எடுத்து பார்த்தால் போட்டி என்று வைத்தால் தமிழ்நாடு அனைத்து திட்டங்களிலும் முன்னணி வகிக்கிறது என்பதை என்னால் சொல்ல முடியும். மித்ரோ, மேன் கிசானோ கி பாத் கர்னா ஜரூர் சாஹுங்கா. தேஷ் கே பிரதான் மந்திரி நரேந்திர மோடி ஜி நே ஹர் கிசான் கோ சாலானா 6000 ரூபியா கோய் பிச்சோலியே கே பகர் சீதா உஸ்கே பேங்க் அக்கவுண்ட் மே ட்ரான்ஸ்ஃபர் கர்னா சுரு கியா. தேஷ் பர் கே 10 करोड़ किसानों के बैंक अकाउंट में 95,000 करोड़ रुपीज अब तक ट्रांसफर हो चुके हैं। कांग्रेस पार्टी किसानों का ऋण माफ करने का हमेशा डिमांड करती। मैं उनको पूछना चाहता हूं, आप 10 साल शासन में रहे, कितने किसानों का ऋण माफ किया? 10 साल में सिर्फ 60,000 करोड़ का ऋण उन्होंने माफ किया था। नरेंद्र मोदी सरकार ने 3 साल में 95,000 करोड़ रुपया किसान के बैंक अकाउंट में सीधा देने का काम किया है और एक कांग्रेस पार्टी के झूठे प्रोपेगंडा का जवाब है। விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்குகளுக்கு எந்த இடைத்தரகர்களின் தலையீடும் இல்லாமல் 6000 ரூபாய்கள் செலுத்தப்பட்டு வந்திருக்கின்றன. இதுவரை நேரடி பரிவர்த்தனையான டிபிடி வழியாக 95,000 கோடி ரூபாய்கள் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் ஆட்சியில், 10 ஆண்டு கால ஆட்சியில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்ற வினாவை நான் எழுப்புகிறேன். இதுவரை 95,000 கோடி ரூபாய்கள் இந்த அரசு இதுவரை அவர்கள் வங்கி கணக்குகளில் நேரடி பணப்பரிவர்த்தனை வாயிலாக கொண்டு சேர்த்திருக்கிறது. மித்ரோ, தமிழ்நாடு கிசானோ கோபி 45 லட்சம் கிசானோ கோ 4,400 करोड़ रुपया सीधा उनके बैंक अकाउंट में ट्रांसफर कर दिया गया है। தமிழ்நாட்டில் 45 லட்சம் விவசாயிகளுக்கு 4,400 கோடி ரூபாய்கள் இதுவரை அவர்கள் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மித்ரோ, கிராமீண சர்க்காரி பேங்க் ஒரு RRB கே மாத்தியம் சே 30,000 करोड़ रुपीज किसानों को अलग से दिया गया है। लगभग नाबार्ड के द्वारा 90,000 करोड़ रुपया इंफ्रास्ट्रक्चर के लिए, एग्रीकल्चर इंफ्रास्ट्रक्चर के लिए अलग से दिया जाएगा। एग्रीकल्चर इंफ्रा फंड की स्थापना इसके लिए की है। माइक्रो फूड एंटरप्राइजेस की और पशु रोग नियंत्रण कार्यक्रम के लिए भी अलग संस्थाएं बनाई गई है। நண்பர்களே, விவசாயிகளுக்கு 30,000 கோடி ரூபாய் கட்டமைப்புக்காக நாபார்டு மூலமாகவும் ஊரக வங்கிகள் வாயிலாகவும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இவை தவிர நுண் உணவு அமைப்புகளுக்கும் ஆதரவு அளிக்கப்பட்டு வருகின்றது. மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ். மித்ரோ, ப்ரூ ரெவல்யூஷன் கி பி மே ஜரூர் பாத் கர்னா சாஹுங்கா.
क्योंकि बहुत बड़ा पोटेंशियल तमिलनाडु राज्य के लिए यहां पर पड़ा हुआ है। भारत सरकार ने अलग मत्स्य पालन विभाग शुरू किया है और उसके तहत 20,000 करोड़ की लागत से एक ब्लू रेवोल्यूशन फंड की स्थापना की है। तमिलनाडु देश में मछली उत्पादन में चौथे नंबर पर है और लगभग लगभग 4,341 करोड़ रुपए का एक्सपोर्ट भी होता है और 88,000 मेट्रिक टन मछली का उत्पादन होता है। अगर ब्लू रेवोल्यूशन फंड का ढंग से उपयोग तमिलनाडु सरकार करती है तो मुझे भरोसा है कि ब्लू रेवोल्यूशन में भी तमिलनाडु देश का नंबर एक राज्य बन सकता है, इसमें और किसी को संशय नहीं होना चाहिए। நீல புரட்சி என்று சொல்லப்படக்கூடிய ப்ளூ ரெவல்யூஷன், இதில் தமிழ்நாட்டிலே பெரும் சாத்தியக்கூறுகள் நிலவுகின்றன. தற்போது தமிழ்நாடு 4ஆம் இடத்தில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 82,000 மெட்ரிக் டன் அளவு ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. பெரும் சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அது கூடிய விரைவிலே அவையும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. மேன் ஜல் ஆபூர்த்திக்கு பி ஏக் பாத் ஜரூர் கர்னா சாத்தா ஹூ, க்யூங்கி தமிழ்நாடு கே விசேஷ்கர் गरीब लोगों के लिए बहुत महत्वपूर्ण बात है। तमिलनाडु के 1.42 करोड़ ग्रामीण परिवार जो गांव के अंदर रहते हैं उनमें से सिर्फ 15% ग्रामीण परिवारों के पास ही अपने घर में पीने के पानी का कनेक्शन था। अब मोदी जी एक नई योजना लेकर आए हैं और वो योजना के तहत 2024 तक हर घर में पीने के पानी का कनेक्शन देना है और मैं तमिलनाडु सरकार को अभिनंदन करना चाहता हूं कि 1,20,00,000 परिवारों को 2024 तक 100% पीने का पानी घर में पहुंचाने की योजना उन्होंने बनाई है और उसमें से 9,00,000 लोगों को 9,00,000 परिवारों को पीने का पानी घर में पहुंचाने का काम समाप्त भी कोविड होने के बावजूद कर चुके हैं। ये देश भर में बहुत अच्छा इम्प्लीमेंटेशन तमिलनाडु ने इस योजना का करा है। मुझे भरोसा है कि आने वाले दिनों में एक भी घर ऐसा नहीं होगा कि जहां पर शुद्ध पीने का पानी नल के द्वारा नहीं आता होगा। तमिलनाडु सुमार 15% ஏழை மக்களுடைய வீட்டிலே சுத்தமான குடிநீருக்கான சாத்தியக்கூறு இல்லாத நிலை இருக்கிறது. 2024 மோடி அரசுடைய உறுதிப்பாடு என்னவென்றால், நாட்டில் இருக்கும் அனைத்து ஏழை குடிசைகளாகட்டும் இல்லங்களாகட்டும் அங்கு சுத்தமான குடிநீர் கொண்டு சேர்க்கப்படும் என்பதுதான். அதிலே தமிழ்நாடு இதிலும் முன்னணி வகித்துக் கொண்டிருக்கிறது. மித்ரோ, யஹா பர் ஜோ சர்க்கார் சல் ரஹி ஹே, வோ சர்க்கார் मुख्यमंत्री जी और उप मुख्यमंत्री के नेतृत्व में चल रही है। मैं तमिलनाडु की जनता को बताना चाहता हूं कि भारत की केंद्र सरकार नरेंद्र मोदी सरकार एनडीए की सरकार चट्टान की तरह तमिलनाडु सरकार के साथ खड़ी है और तमिलनाडु के डेवलपमेंट के लिए कमिटेड है। इंगे मांडुमिगु முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் தலைமையிலே மிகச் சிறப்பான ஆட்சி நடைபெற்று வருகிறது. நான் மோடி மைய அரசு மோடி அரசுடைய அவர் சார்பாக பாறையை போல இந்த ஆட்சிக்கு நல்லாட்சிக்கு தமிழ்நாடு மக்களுக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜ்யக்கோ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கொரிடோர் தேனக்கா காம்பி भारतीय जनता पार्टी की नरेंद्र मोदी सरकार ने किया, देश में दो ही जगह पर दिया है, इसमें से एक हमारे तमिलनाडु को दिया है। நாட்டிலே 2 இடங்களில் பாதுகாப்பு வளாகம் டிஃபென்ஸ் காரிடோர் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று உத்தரப்பிரதேசத்தில், மற்றது தமிழ்நாட்டில். அது இந்த இந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே துவக்கியது மோடி அரசுதான். சாகர்மாலா கே தஹத் 2.25 லட்சம் கரோட் ரூபாய் கா இன்வெஸ்ட்மெண்ட், ஜிஸ்மே சே 32,000 கரோட் ரூபாய் பூரே போர்ட் கே ஆதுனிகரண் கே லியே और 57,000 करोड़ रुपया रोड्स के लिए, 1,35,000 करोड़ रुपया बंदरगाह केंद्रित इंडस्ट्रियल डेवलपमेंट के लिए, टोटल 2.25 लाख करोड़ रुपया सागरमाला के तहत
भारत सरकार ने तमिलनाडु के लिए दिया है। சாகர்மாலா திட்டத்தின்படி தமிழ்நாட்டுக்கு 2.25 லட்சம் கோடி ரூபாய்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. இதில் துறைமுக கட்டமைப்புக்காக 1.35 கோடி ரூபாயும் சாலைகளுக்காக 57,000 கோடி ரூபாய்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. மித்ரோ மதுரை கேந்தர் 1264 கரோட் கி இன்வெஸ்ட்மெண்ட் சே एम्स का शिलान्यास प्राइम मिनिस्टर ने कर दिया है। மதுரையில் 12,460 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழா செய்யப்பட்டிருக்கிறது. ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு 13,795 கரோட் ரூபீஸ் கி லாகத் சே காம் சுரு ஹோ சுகா ஹை. கிழக்கு கடற்கரை சாலையில் சுமார் 7,700 கோடி ரூபாய் செலவிலான பணிகள் துவங்கியாகிவிட்டன. பாரத் கே மகான் ராஷ்டிரபதி ஏபிஜே அப்துல் கலாம் மெமோரியல் கா உத்காட்டன் பி ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி நே யஹா பர் ஹி தமிழ்நாடு கி தர்த்தி பர் ஹி ராமேஸ்வரம் மே கியா ஹை. இந்தியாவின் மகத்தான குடியரசுத் தலைவரான டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவிடத்தையும் மோடி அரசு மோடி அவர்கள் திருக்கரங்களால் இங்கே துவக்கியிருக்கிறது, அதனை ஆரம்பித்து வைத்திருக்கிறது. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் தேஷ் கே குச் ராஜ்யோ மே சுரு கி கை உஸ்மே பி தமிழ்நாடு சுமார் ஹை. சென்னை மதுரை ரூட் பர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் சலே கை ஜோ மேக் இன் இந்தியா கா சப்சே படா உதாரண ஹை. தேஜஸ் எக்ஸ்பிரஸ் விரைவு வண்டி சில மாநிலங்களிலே தற்போது ஓடிக்கொண்டிருக்கிறது. அதில் ஒரு தடம் சென்னை மதுரை தடமானது, அது இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மித்ரோ மே சாஹுங்கா கி இஸ்கா ஆப் பஹத் ஸ்வாகத் கரே ஹமாரே சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கா நாம் பதல் கர் மகான் எம் ஜி ராமச்சந்திரன் கே நாம் பர் கர்னே கா பி காம் நரேந்திர மோடி ஜி நே கியா ஹை. இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி அதற்குட்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதே போல இன்னொரு ஒரு விஷயம், சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையத்தை டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரால் எம்ஜிஆர் ரயில்வே நிலையமாக மாற்றி அமைத்திருக்கிறது மோடி அரசு. மேன் கை பார் டிஎம்கே கே நேதாவோக்கோ சுன்தா ஹூன் தோ தமிழ்நாடு கே அநியாய கி பாத் கர்தே ஹேன். மேன் ஆஜ் யஹா பர் ஆயா ஹூன் தப் காங்கிரஸ் பார்ட்டி ஆர் டிஎம்கே நேதாவோக்கோ பூச்சனா சாஹ்தா ஹூன் கி 10 சால் ஆப்கி கேந்திர மே சர்க்கார் தி ஆர் 10 சால் தக் ஆப்னே தமிழ்நாடு கோ கியா கியா தியா இஸ்கா ஹிசாப் கிதாப் லேக்கர் சென்னை கே கிசி பி சௌராஹே பர் ஆப் கடே ஹோ ஜாயே ஹம் ஜவாப் தேனே கே லியே ஆப்கோ தயார் ஹை கி ஹம்னே ஜாதா மதத் கரி ஹை தமிழ்நாடு கோ யா கேந்திர சர்க்கார் ஆப்கி தி தப் ஹுயி ஆர் ஹம் படி வினம்ரதா கே சாத் கேதே ஹை கி ஹம்னே ஜோ தமிழ்நாடு கோ யோஜனாயே தி ஹை ருபியா தியா ஹை யே கோயி தமிழ்நாடு கோ ஹெல்ப் கர்னே கே லியே நஹி தியா ஹை யே தமிழ்நாடு கா அதிகார் ஹை ஜோ ஆஜ் தக் நஹி மில்தா தா நரேந்திர மோடி ஜி நே வோ அதிகார் யஹான் தக் பஹுன்சானே கா காம் கியா ஹை. திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு மைய அரசு அநீதி இழைத்திருக்கிறது என்று கூறுவார்கள். நான் அவர்களிடம் இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறேன். இங்கு அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 10 ஆண்டுகளிலே நீங்கள் மைய அரசிலே ஆட்சி வகித்தீர்கள், அங்கம் வகித்தீர்கள். நீங்கள் இதுவரை தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறீர்கள் என்று பட்டியலிடுங்கள். எங்கள் தரப்பிலே மிகவும் பணிவோடு நான் நாற்சந்தியிலே நின்று கொண்டு நான் பட்டியல் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதற்கு பதில் கொடுக்க தயாரா? மித்ரோ மே ஏக் ஹி ஆங்கடா தேனா சாஹ்தா ஹூன். ஜப் கேந்திர மே அந்திம் பார் பட்ஜெட் பேஷ் கியா டாக்டர் மன்மோகன் சிங் கி சர்க்கார் நே 2013-14 में 13-14 के बजट में तमिलनाडु के लिए 16,155 करोड़ रुपीज का प्रोविजन किया था और हमने जो बजट अभी अंतिम दिया उसमें 16,000 से बढ़ाकर 16,000 से इंक्रीज कर 32,850 करोड़ रुपया तमिलनाडु के लिए दिया है और योजनाओं का पैसा अलग से.
ஒரே ஒரு புள்ளி விவரம் மட்டுமே இங்கு அளிக்க விரும்புகிறேன். 13-14 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையிலே தமிழ்நாட்டுக்கு மன்மோகன் சிங் அரசானது 16,155 கோடி ரூபாய்களுக்கான ஒதுக்கீட்டை செய்தது. கடந்த பட்ஜெட்டிலே வரவு செலவு திட்ட அறிக்கையிலே இந்த அரசானது 32,850 கோடி ரூபாய்களுக்கான ஒதுக்கீடை செய்திருக்கிறது. திட்டங்களுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் தனியாக ஸ்கீம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதற்காக திட்டங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு நடக்கிறது. மித்ரோ, பிரதான் மந்திரி கலீப் கல்யாண் யோஜனா கே தகத் தமிழ்நாடு கே லோகோ கோ கோவிட் 19 கே காலகண்ட் கே அந்தர் 4,300 கரோட் ருபீஸ் சீதா உன்கே பேங்க் அக்கௌண்ட் மே சஹாயதா கே ரூப் மே பாரத் சர்க்கார் நே பிரதான் மந்திரி மோடி ஜி நே பேஜா ஹே. இந்த கோவிட் 19 பெருந்தொற்று, இதனை ஒட்டி நேரடி பண பரிவர்த்தனை வாயிலாக தமிழ்நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட 4,500 கோடி ரூபாய்கள் அவர்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றன. மித்ரோ, லக்பக் 108 கரோட் கிலோ காத்யான் தமிழ்நாடு கே கரீபோ கோ விகத் 4 மஹீனே கே அந்தர் பிரதான் மந்திரி ஜி கி ஓர் சே பேஜா கயா ஹே 108 கரோட் கிலோ. 108 கோடி கிலோ அளவிலான உணவு தானியங்கள் கடந்த 4 மாதங்களிலே தமிழ்நாட்டு மக்களுக்கு மோடி அரசால் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. லக்பக் 3.33 கரோட் லாபார்த்தியோ கோ 3.33 கரோட் கிலோகிராம் டால் கா வித்ரண் கியா கயா ஹே 3.36 கோடி அளவிலான பருப்பு வகைகள் இதே காலகட்டத்திலே விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன ஏழை மக்களுக்கு. மித்ரோ, தமிழ்நாடு கே அந்தர் 1.83 கரோட் மஹிலா ஜன்தன் அக்கௌண்ட் ஹோல்டர் கோ லக்பக் 917 கரோட் 917 கரோட் அப்ராக்சிமேட்லி 1,000 கரோட் ருபியா சீதா இன்கே பேங்க் அக்கௌண்ட் கே அந்தர் ட்ரான்ஸ்பர் கர்னே கா காம் நரேந்திர மோடி சர்க்கார் நே கியா ஹே. தமிழ்நாட்டிலே 1.83 கோடி பெண் ஜன்தன் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 9.17 கோடி ரூபாய்கள், சுமார் 1,000 கோடி ரூபாய்கள் வரையிலான நேரடி பண பரிவர்த்தனை நடைபெற்றிருக்கிறது. மித்ரோ, உஜ்வலா யோஜனா கே தகத் லக்பக் 52.76 லேக்ஸ் ஃப்ரீ கேஸ் சிலிண்டர் கரீப் மஹிலாவோ கோ தேனே கா காம் நரேந்திர மோடி சர்க்கார் நே கியா ஹே. உஜ்வலா திட்டத்தின்படி 52.76 லட்சம் ஏழை தாய்மார்களின் வீடுகளுக்கு இலவச எரிவாயு சிலிண்டர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. மித்ரோ, ढेर सारी सूची है. मैं चाहूंगा कि मुख्यमंत्री जी कोई और कार्यक्रम में आप लोगों के सामने रखेंगे. मैं सब चीजें बता नहीं सकता, परंतु मैं इतना ही बताने आया हूं कि चाहे कोई भी कुदरती आपदा हो, चाहे इंडस्ट्रियल डेवलपमेंट करना हो, इंफ्रास्ट्रक्चर डेवलपमेंट करना हो, या तमिलनाडु के गरीबों को आगे ले जाना हो, नरेंद्र मोदी सरकार, एनडीए सरकार, पलानीस्वामी सरकार के साथ मजबूती के साथ खड़ी है और हर मौके पर तमिलनाडु के भाइयों के साथ कंधे से कंधा मिलाकर आगे बढ़ने को तैयार है. கட்டமைப்பு உள்கட்டமைப்பு மேம்பாடாகட்டும், ஏழைகள் நலனாகட்டும், என்டிஏ அரசு, மோடி அரசு, மாண்புமிகு பழனிசாமி அவர்களுடைய அரசு உங்களோடு, ஏழைகளோடு, தமிழ்நாட்டு மக்களோடு தோளோடு தோள் நின்று உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதிபட கூறுகிறேன். மித்ரோபாஸ் சமயக்கு பாத் மே சென்னை ஆயா ஹூம், தோடி ராஜ்நீதிக் பாத் பி கர்னா சாஹதா ஹூம். மிகுந்த காலத்திற்கு பிறகு நான் சென்னை வந்திருக்கிறேன், ஆகையால் நான் அரசியல் பற்றியும் பேச விரும்புகிறேன். நரேந்திர மோடி ஜி கே ராஷ்ட்ரிய ராஜ்நீதி மே ஆனே கே பாத் தேஷ் பர் மே பிரஷ்டாச்சார், பரிவார்வாத் ஔர் ஜாதிவாத்
ये तीनों को समाप्त करने की एक लड़ाई लड़ी है नरेंद्र मोदी जी ने। भ्रष्टाचार और जातिवाद की बात बाद में करूंगा, पहले मैं परिवारवाद की बात करना चाहता हूं। देश भर में अलग अलग राज्यों में जब जब चुनाव आया, मोदी जी के नेतृत्व में हम चुनाव लड़े और हर राज्य से परिवारवादी पार्टियों को चुनाव में करारी हार सहन करनी पड़ी है। अब तमिलनाडु की बारी है, यहां पर भी एक परिवारवादी पार्टी चलती है जो डेमोक्रेटिक वैल्यूज पर नहीं चलती, परिवार को ही आगे बढ़ाकर अपनी राजनीति करती है। मुझे पूरा भरोसा है कि यहां पर आने वाले चुनाव में जब चुनाव होगा तब परिवारवादी शक्तियां समाप्त हो जाएगी और लोकतांत्रिक शक्तियां, डेमोक्रेटिक शक्तियां आगे बढ़ेगी। தமிழ்நாட்டிற்கு நான் வந்திருக்கும் இந்த வேளையிலே ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புகிறேன். நரேந்திர மோடி அவர்கள் அரசியல் களத்திலே வந்த பிறகு மூன்று வாதங்களுக்கு எதிராக அவர் போர்க்கொடி உயர்த்தினார், அதில் அவர் வெற்றியும் கண்டு வருகிறார். ஒன்று ஊழல்வாதம், அடுத்ததாக பரம்பரைவாதம் குடும்ப அரசியல், அதற்கு அடுத்தபடியாக சாதிய அரசியல். இதிலே முதலாவதாக நான் பரம்பரை அரசியல் என்ற குடும்ப அரசியலை பற்றி பேச விரும்புகிறேன். குடும்ப அரசியல் நடத்தி வரும் இங்கே சில கட்சிகள் அவர்களுக்கு அவர்களை போன்ற குடும்ப அரசியலை நாடு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கும் தேசிய மாநில கட்சிகளுக்கு மக்கள் சரியான பாடத்தை புகட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே பாடம் தமிழ்நாட்டிலும் புகட்டப்படும் என்பது என் உறுதியான நம்பிக்கை। और मित्रों बड़ा आश्चर्य हुआ था, होता है जब कांग्रेस और डीएमके के मित्र भ्रष्टाचार की, करप्शन की बात करते, जिनके नेतृत्व में 2G स्कैम हुआ, लाखों करोड़ों रुपये का भ्रष्टाचार हुआ, उनको क्या अधिकार है भ्रष्टाचार के लिए, करप्शन के लिए बोलने का। நண்பர்களே எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது। காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இவர்களுடைய கூட்டாட்சி இருக்கிறதே, இவர்கள் ஊழலுக்கு எதிராக பேசுகின்றார்கள். ஊழலுக்கு எதிராக பேசுவதற்கு இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது? 2G அலைக்கற்றை மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள ஊழல்களை செய்தவர்கள், அவர்களுக்கு ஊழலுக்கு எதிராக பேச்சு பேச அவர்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது? மேன் இத்னா ஹி கேனா சாத்தா ஹூ கி பிரஷ்டாச்சார் கே ஆரோப் லகானே கே பஹலே अपने परिवार में क्या हुआ है उसका कच्चा चिट्ठा एक बार देख लीजिए, कभी आप भ्रष्टाचार का नाम नहीं लोगे। ஊழல் குற்றச்சாட்டை நீங்கள் வைப்பதற்கு முன்பாக தயவு செய்து உங்கள் பின்னே உங்கள் குடும்பத்தை சற்றே திரும்பி பாருங்கள், அதற்கு பிறகு ஊழல் எது, ஊழல் இன்மை எது என்பது உங்களுக்கு புரியும். மித்ர மோடி ஜி கே நேத்ருத்வ மே கரீப் கல்யாண் கி திசா மே தேஷ் பஹுத் ஆகே படா ஹை। 60 करोड़ लोगों के जीवन के अंदर एक परिवर्तन लाने की शुरुआत की है मोदी जी के नेतृत्व में। पूरे विश्व के अंदर देश को एक सम्मान मिला है, पूरे विश्व का देश को देखने का नजरिया बदला है मोदी जी के नेतृत्व में। इस देश की सीमाओं को सुरक्षित करने का काम भी नरेंद्र मोदी जी ने किया है। अब तमिल मछुआरों के सामने कोई आंख उठाकर देख नहीं सकता, उनकी सब कठिनाइयों को जानकर मोदी जी उनको वापस लाने के लिए सदैव तत्पर है। ஏழைகள் நலனே மோடி அரசு மிகுந்த கவனத்தை செலுத்தி வருகிறது। தமிழ்நாடு மீனவர்கள் இன்று அச்சமில்லாமல் இருக்கிறார்கள், ஒருவருக்கு கூட பாதிப்பு என்று இங்கே யாரும் வந்து கேட்பதில்லை. அதே போல உலக நாடுகள் இந்தியாவை பார்க்கும் கண்ணோட்டத்தையே மோடி அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார். और मोदी जी जब श्रीलंका गए तब भी जापना को नहीं भूले, वहां तमिल बस्तियों में जाकर अपने भाइयों बहनों को मिले और उनको आवास देने का निर्माण का प्रोजेक्ट का शिलान्यास किया। लगभग 50,000 से ज्यादा तमिल परिवारों को लंका के अंदर आवास मिलने हैं और क्षतिग्रस्त मंदिरों को भी पुनर्निर्माण का काम शुरू होना है। யாழ்ப்பாணம் சென்ற மோடி அவர்கள் அங்கே கூட வீடு இழந்த சுமார் 50 லட்சம்
தமிழர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்கும் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார். அவர்களுக்கு அங்கு பாதுகாப்பு யாழ்ப்பாண தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு அங்கே இல்லங்கள் இருக்கின்றன. அதே போல உலகம் மோடி அவர்கள் காரணமாக உலகத்திலே இந்திய நாட்டுக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்பட்டிருப்பதோடு நமக்கு பாதுகாப்பும் இப்பொழுது நல்ல பாதுகாப்பும் கிடைக்கிறது. और मित्रों मोदी जी के नेतृत्व में हमारे सुरक्षा बलों का हौसला भी मजबूत है. मैं परसों की ही बात करना चाहता हूं. पड़ोस के देश से भेजे गए 4 आतंकवादी बहुत बड़ी घटना का को अंजाम देना चाहते थे. उनको पकड़ लिया गया, रास्ते में रोका गया और चारों के चारों बहुत बड़े असले के साथ बहुत हथियारों के साथ एनकाउंटर में मारे गए. मोदी जी के नेतृत्व में सुरक्षा बलों का जो हौसला मजबूत हुआ है, मैं आज उन सभी सुरक्षा बलों के जवानों का अभिनंदन करना चाहता हूं जिन्होंने अपनी जान की बजी लगाकर देश को सुरक्षित किया है. और मुझे भरोसा है कि मोदी जी के नेतृत्व में देश की सीमाएं सुरक्षित रहेगी, देश विकास के रास्ते पर आगे भी बढ़ेगा और दुनिया भर में भारत का नाम और सम्मान दोनों आसमान के छूते हुए नजर आएंगे. मैं आज यहां से तमिलनाडु की जनता को अनंत अनंत शुभकामनाएं आज जो प्रोजेक्ट्स हुए हैं इसके लिए देना चाहता हूं. मुख्यमंत्री जी, उप मुख्यमंत्री जी, इनके साथी मंत्री सभी को भी हृदय से बहुत बहुत शुभकामनाएं देकर मेरी बात को समाप्त करना चाहता हूं. भारत माता की जय.